எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, சண்டை ஆயிடுச்சு. சண்டையா? யாருக்கு? அம்மா எங்க? அவங்க இப்படி பேசுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு என்னமோ சுதா நீ தான் இதை பிளான் பண்ணி செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. பாரு, அப்பா அம்மா எல்லாருமே போயிட்டாங்க. சுதா நீ நினைச்சதை நடத்தி காட்டிட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கெஞ்சி கூட பார்த்தேன், ஆனா யாரும் எதையும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. அந்த சுதா தான் எல்லாம் திட்டம் போட்டு பண்ணிருக்கான். அவ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே நடந்திருக்கு. அவளுக்கு என்ன அழிச்சிடணும். உனக்கு தெரியும்ல, நான் ஏதாவது பண்ணிருக்கேன் இப்ப வரைக்கும். ஆனா எல்லாத்துக்குமே என் மேலதான் சந்தேகப்பட்டு பேசினாங்க. உனக்கே தெரியுமே, அப்போவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சப்போ சுதா என்ன எப்படி எல்லாம் கோவப்பட்டு அசிங்கப்படுத்தினான். இப்ப இல்லாத பழியெல்லாம் என் மேல போட்டு என்னை எல்லாருக்கும் பிடிக்காதவளா ஆக்கிட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, யார் என்ன சொன்னாலும் மகேஷ் மாதிரி நீயும் என் சைட்ல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும். சுதா நீ ஏன்டா இப்படி மாறிட்டாங்க? சுதா நீ மாறவும் மாட்டாங்க, அவங்க குணமும் அது இல்ல. சுதா நீ விழுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவங்க, ஆனா கெட்டதுன்னு ஒண்ணு சொன்னாங்கன்னு வையன், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அவங்க சொல்றதுல ஒண்ணு கூட உண்மை இல்ல. ஏய், அவங்க யாரும் ஏமாறலடா, நீ தான் அவ பேச்ச கேட்டுட்டு ஏமாற, ஏமாத்திட்டே இருக்க. போதும், இனி நானும் இங்க இருக்க விரும்பல, நான் அங்கே போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. டேய், என்ன பாக்குற? இல்லடா, அதோ அந்த ஜன்னல்ல ஏதோ லைட் வெளிச்சம் பட்ட மாதிரி இருந்தது. ரோட்ல போற வண்டி ஹெட்லைட்டோட ரிஃப்ளெக்ஷனா இருக்க போதுன்னு இருக்காது. திருநா, நான் தெளிவா பார்த்தேன், அந்த லைட் டக்குன்னு அணைஞ்சது. அதான் வந்துட்டோம்ல, வான என்னன்னு பாத்துருவோம். ஒருவேளை அவங்க உள்ள இருந்தாலும் இருக்கலாம், எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும்டா. கண்டிப்பான, உள்ள இருந்தா தப்பவே முடியாது. சரி, அப்போ வச்சு நீ என்ன பண்ண போற? நீ அப்போ கண்டிப்பா வளர்க்கறதுக்காக தூக்கலன்னு எனக்கு தெரியும். சுதா வேற ஒரு வக்கீல், போலீஸ் அது இதுன்னு போய் விசாரிச்சுட்டு இருக்கா. நீ வேற வீட்டுக்கு தேடி வந்த ரவிய மண்டையை உடைச்சு வச்சிருக்க. போலீஸ் வீட்டுக்கு வந்தா பிரச்சனை ஆகாதா? பூர்ணா, போலீஸ் பூட்ன வீட்டு வடைக்காது, அதுக்கு வாரண்ட் அதி இதனி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. முதலே குழந்தை நான் தான் கர்த்தனி உறுதிப்படுத்திக்கிறதுக்கே அவங்களுக்கு நாள் ஆகும். என்ன ஒன்னும் பண்ண முடியாது. சரி அதிபடி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு சுதாவோட நிம்மதி வேணும். நீ குழந்தை அவகிட்ட திருப்பி கொடுத்தா அவ சந்தோஷம் ஆயிடுவா, அது நடக்கவே கூடாது. அதனால பேசாம அப்போ என்கிட்டே கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் கொடுக்கறேன். பணம் காசெல்லாம் என்கிட்ட நிறையவே இருக்கு பூர்ணா, எனக்கு அது விஷயமே இல்லை. சரி, வேற உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு சுதாவே வேணும்.
நினைச்ச உன் கணக்கு இதாதான் இருக்கும். என்னையும் எங்க அம்மாவும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவ இங்க சொகசா வாழ்வாளா? விட மாட்டேன். சுதா எனக்கு வேணும். அவ சீரழையணும். பொருணாவ பத்தி எனக்கு தெரியும். அவ ஒவ்வொருத்தருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சா அது அவங்களுக்கு தெரியல. பூர்ணா, பூர்ணா, மோட்டார் இல்ல, ஸ்கூட்டர் வண்டி, இன்ஜின் இல்ல, ரயில் வண்டி, டிக்கெட்டும் இல்ல, செக்கிங்கும் இல்ல. கில்லி தாண்டா பம்பரங்கோலி சொல்லி அடிக்கும் நாங்க கில்லாடி, லீவுன்னா ஜாலி, மாந்தோப்பு காலி.